சார் பார்ப்பதும் நானே பார்த்து கொண்டிருப்பதும் நானே பார்க்கும் பொருளும் நானே அவ்வளவு சார் ஏங்க பார்த்துதான் நீங்க இதை உணரணுமா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க வந்து பார்ப்பதுன்னு சொல்றது பார்த்து அதாவது பார்க்கப்படும் பொருள் பார்த்து கொண்டிருத்தல் பார்ப்பவன் இது மூணா சொல்றீங்க இது வந்து ஒரே ஒரு ஆங்கிள் வந்து இது என்ன புத்தி புத்தி பாக்குதா உள்ளுக்குள்ள பாக்குதா வெளில பாக்குதா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஜெக்டிவிட்டியே கிடையாதுங்க வெறும் ஒரு தான் தானாக இருக்கும் ஆழ்ந்த உடத்துல மோகனுக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்டிவிட்டி ஏதாவது பார்த்து கொண்டிருப்பவர் பார்த்து கொண்டிருத்தல் பார்த்து கொண்டிருக்கப்பட்ட காட்சிகள் அப்படின்னு ஏதாவது அங்க இருந்ததா முப்புடிகள் அதாவது பார்த்து பார்ப்பு பார்த்து கொண்டிருப்பதுன்றாக்கா என்ன ஆத்மாவை நான் தான் சார் பார்க்கணும் அதாவது உங்க ஆத்மான்னு ஒரு ஆத்மாவே இல்லீங்க சரி அப்புறம் வந்து இந்த என் ஆத்மான்னு சொல்றது வந்து உங்க வாசனையினால புத்தியில பழைய பதிவுகள் இருக்கிறதுனால மெக்கானிக்கலா பேசுறீங்க இந்த மெக்கானிக்கலா பேசுற மனமும் புத்தியும் நான்பாவமும் உடம்பும் உலகமும் எல்லாம் மெக்கானிக்கல் இயக்கங்கள் இவைகளுக்குள் இருந்து வெளில வந்துருங்க சீக்கிரம் ஓகே சார் சரியா அவ்வளவுதான் ரைட் சார் ரைட் சார் நல்லது நல்லது ஓகே ஓகே தேங்க்யூ வாட் இஸ் ஞானம் ஹவு ஒன் கேன் ரியலைஸ் ஹி ஹஸ் அட்டைன்ட் வாட் இஸ் ஞானம் இது எதுவுமே தேவையில்லைங்க கௌரி சங்கர் தூக்கத்துல என்னவா இருந்தீங்க கௌரி சங்கரா கூட இல்ல இல்ல உயிர் பிரஜையே இல்ல இல்ல அதுதான் அது அதுதான் உள்கடந்த ஞான நிலை நம்ம தமிழ்நாட்டுல கடை உள்ளுன்றாங்க உள்கடை உள்கடந்தனா உள்ளுன்றது வந்து இப்ப கௌரி சங்கரா இருக்கின்ற இந்த உடம்பு மயமாக எழும் உணர்ச்சிகள் எண்ண ஓட்டங்கள் அதெல்லாம் சேர்ந்து இமீடியட்லி தே அசியூம் எ பாடி ஆஸ் யுவர் பிசிக்கல் பாடி பிகாஸ் தே காண்ட் எக்ஸிஸ்ட் வித்தவுட் யுவர் பிசிக்கல் பாடி உங்களுடைய உணர்ச்சிகள் தே காண்ட் சர்வை வித்தவுட் எ பிசிக்கல் பாடி டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ் உணர்ச்சிகளாக இருக்கட்டும் எண்ணங்களாக இருக்கட்டும் நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல அது ஒரு விஷயம் ஈடேறுது ஈடறலீங்க ஆனா விஷயம் உள்ளுக்குள்ள எண்ணமா இருக்கா இல்லையா சோ விஷயத்தை நோக்கி தானே நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன அந்த எண்ணம் கூட ஒரு பாடி விஷயம் கூட ஒரு பாடி இட் ஹாஸ் எ டைமென்ஷன் இட் ஹாஸ் எ வேல்யூ ஃபார் யூ யூ கெட் திஸ் சோ எல்லாம் நம்மளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே விதவிதமான உடல் மயமாக எண்ண ஓட்டங்கள் உணர்ச்சி ஓட்டங்கள் எல்லாம் அசைந்து கொண்டிருக்கின்றன இவைகளை நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உள்ள கடப்பா தூக்கத்தில் எப்படி இருக்கு கடவுளும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க நம்மளை ஃபஸ்ட்டு நம்மளை உடம்பாகவே ஆக்கிட்டாங்க இவங்களுக்கு உணர்ந்தவங்களே இல்லாமல் போயிட்டு நல்லா அழகாக பக்குவமாக இலக்கணமாக சொல்லி கொடுக்குற ரமண மகரிஷி மாதிரி ஒருத்தர் இல்லாமல் போயிட்டோம் அதனால் வந்து ஞானம்னு தனியாக ஒரு நிலை இல்லை உள்ளுன்றது இல்லைன்றத உள்ளு உள்ள பார்த்து பார்த்து நீங்கள் ஒவ்வொரு செகண்டும் உணர்ந்தீர்களானால் அந்த உணருதல் இந்த உள்ளுன்னு சொல்லப்படுற பொய்கள் அதாவது இல்லாதவைகள் இல்லாததாக ஆகும் நிலையாக மாறிவிடும் ஆக்சுவலாக அங்கே ஒன்றும் இல்லாத மாதிரி ஆயிடும் ஏன்னா அந்த வர்க்கத்தில் உங்களுடைய ஒரு உணர்ச்சி கிடையாது கௌரி சங்கரே கிடையாது உயிர் பிரஜை கிடையாது பேர் கிடையாது அவருடைய வேல்யூ சிஸ்டம்ஸ் கிடையாது 2021 கிடையாது ஜூம் கிடையாது ஆன்மீக தேடல் கிடையாது எதுவும் கிடையாது உள்கடந்த நிலை அந்த உள்கடந்த நிலையை இங்கே வந்து நீங்கள் வந்து விசாரிக்கிறீங்க எங்க விசாரிக்கிறீங்க உங்களுக்குள்ள எண்ணம் வரும்போது என்னப்ப இவ்வளோ வேல்யூபிளாக பரபரக்கிற உணர்ச்சி மயமா ஏன் பரபரக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உடம்பாக வந்து நான் வந்து உங்கள் பன்னீர் வச்சிருக்கு நான் வந்து என்ன சொல்வது என்ன இது அவர் மாட்டுக்கு என்னவோ பேசிட்டு போறாரு அப்படின்னு வந்து நானாக இருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்போது பரபரக்குது ரெசிஸ்ட் பண்ணுது புரியலனாலும் கோவம் வரும் புரியுதுங்களா ஒருத்தருக்கு ஒரு புரியலன்னா கூட எரிச்சல் வரும் அலுப்பு வரும் ஏன்னா 10 ஸ்டெப் ஆகிட்டா நான் ஏதான்னு சொல்லிட்டேன்னா என்னடா இது முதல் ஸ்டெப்பே புரியல இவன் மாட்டுக்கு பேசிட்டே போறாரு அப்படின்னு ஒரு எரிச்சல் வரும் அதை போல எல்லா இடத்துலையும் நான் இருந்ததுன்னா அலுப்பு சலிப்பு எரிச்சல் விரக்தி கோபம் எல்லாம் இமீடியட்டா கிடைக்கணும் புரிதல் கூட வந்து ஒரு ஆப்ஜெக்டா வந்து பொருந்தணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படிதான் கல்வி திட்டம் எல்லாம் வேற இருக்கு கரெக்டா இதுல என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அதாவது நம்ம விசாரத்துல ஒண்ணும் இல்ல அப்படின்ற ஒரு தன்மையை உணர்ந்துக்கிற அந்த ஸ்டேஜ் தான் ஞானம்
விசாரத்துல நீங்க ஏதாவது பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய வேல்யூ பேஸ்டு தாட்டா இருக்கட்டும் ஃபீலிங்கா இருக்கட்டும் அதுல பரபரக்கிறவரையோ யாரையோ என்ன என்ன வேல்யூக்கு நீ வந்து இவ்வளவு தாட்ஸ் போட்டு நினைச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு இஃப் யூ இன்டென்ட்லி லுக் அட் ஹிம் ஹி வேனிஷஸ் தட் அபோர்ட் இஸ் யுவர் பியூர் ஸ்டேட் தட் இஸ் தி ஸ்டேட் ஆஃப் ஞான உறக்கத்துல நான் உடல் அளவுல ஏதோ செய்யல அப்படியே விட்டுறேன் சரி மனதளவுல செய்றீங்களா மனதளவுலயும் நான் எந்த முயற்சியுமே செய்யல விட்டுடுறேன் அதுவா ஏதாவது நடந்துட்டு இருக்குது ஏதாவது கனவுகளா ஒண்ணு வந்துட்டு இருக்கு இயங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கனவு விட்டுருங்க கனவு விட்டுருங்க சி டோன்ட் என்டர் த டொமைன் யூ ஆர் ஃபாஸ்ட் அஸ்லீப் யூ ஆர் ஃபாஸ்ட் அஸ்லீப் ஆமா உடல் அளவுலயும் ஒன்னும் செய்யல மனதளவுலயும் ஒன்னும் செய்யல நான் ஒண்ணு இருக்குதுன்ற அந்த நினைப்பை நான் இழந்துடுறேன் ஆமா இழந்து இருக்கிறேன்னா இப்ப அந்த நிலையை நம்ம தூக்கம் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டோம் தூக்கம் சொல்லிட்டோம் ஆனா இப்ப அந்த தூக்கம்ன்ற அந்த நிலைய நம்ம ஞானம்னு எடுத்துக்க முடியாது இல்லையா ஆமா ஏன் எடுத்துக்க முடியாதுன்னா நீங்க வந்து தூக்கம்ன்றது உண்மை தத்துவத்தை இப்போ வந்து நனவா இருக்கிறவன் வேல்யூ பேஸ்டா உடம்பா உள்ளுக்குள்ள இருக்கிற வேல்யூஸா மதிப்பீடுகளா அலைஞ்சுகிட்டு இருக்கிறவன் பார்த்து தேடி தனக்குள்ளேயே விசாரிக்க பார்க்கல அது விசாரிக்காததுனால மலமலையா தடைகளாக அவனுடைய உணர்ச்சிகளே ஓயாம நடந்துகிட்டே இருக்கு ஒரு ஒரு வேல்யூ சிஸ்டம் வந்து ஒரு சைடு அனுப்புது உங்களை புரியுதுங்களா ஒரு செட் ஆஃப் தாட்ஸுக்கு பணத்தை நோக்கி அனுப்புது ஒரு சைடு சுட்டறிவை நோக்கி அனுப்புது ஒரு சைடு வந்து டேலண்டை நோக்கி அனுப்புது ஒரு சைடு ஃபியூச்சரை நோக்கி அனுப்புது காலம் தேசம் உலகம் எல்லா இடத்துலயும் விதவிதமான வேல்யூ சிஸ்டமா அதே நான் இப்போ நனவு நிலை பூரா மறைச்சுக்கிட்டு இருக்கு மறைச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல அவன் எப்படி விடுபடுவான் விடுபடுறதுக்கு சான்ஸே இல்லை அப்ப வந்து இங்க வந்து ஒருத்தர் வேணும் இப்படி எல்லாம் உங்ககிட்ட நடக்கிறது பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு உனக்குள்ள வந்து பாரு நூற்று கணக்கான பிம்பங்கள் தெரியுது பாரு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நான் இப்ப இது பிடிச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி காமிக்கணும் சரிங்களா எவ்வளவு பிம்பங்கள் தெரியுது பாரு இதுல வந்து நீ கரெக்ட் பண்ண பாக்குற உன்னையே கூட கரெக்ட் பண்ண முடியாது பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி த ரிஃப்ளெக்டட் ஒன் பிகாஸ் நாம் இஸ் கேரியிங் த கம்ப்ளீட் பாஸ்ட் அன்டில் திஸ் மூமெண்ட் இந்த இடத்தை கொஞ்சம் பிராக்டிக்கலா உணர்ந்து தெரிஞ்சுக்க விரும்புறேங்க சொல்லுங்க தூக்கத்துல இருந்து நான் எழுந்துக்கிறேன் காலையில எழுந்திருச்ச உடனே எனக்கு ஒரு எண்ணங்கள் வரும் அப்போ நான் இந்த வேலையை செய்யணும் அந்த வேலையை செய்யணும் அது பண்ணணும் இது பண்ணணும்ன்ற ஒரு ஓட்டத்தை அதை கொண்டு வரேன் எண்ணங்கள் தான் கொண்டு வருது எண்ணமா வந்து அடுத்து செயல்களா மாறுது ஞானம்ன்ற தன்மையில எப்படி இருக்கணும் எப்படி இருக்கும் இப்போ தூக்கத்துல வந்து அடியோட ஒண்ணுமே இல்லாதவர் ஆமா எழுந்துக்கும் போதே எழுந்துக்கிற விதமே அத போய் பண்ணணும் இத போய் முடிக்கணும் அப்படின்னு ஒரு கான்கிரீட் என்டிட்டியா பாடி மைண்ட் மெக்கானிசம் ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ஒரு லேப்டாப்பை ஆன் பண்ணீங்கன்னா உங்க மொபைல சுவிச் ஆன் பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுவிச் ஆஃப் ஆகியிருந்த வெயிட்டிங் அத்தனை கால்ஸும் அத்தனை வாட்ஸ்அப் மெசேஜஸும் எஸ்எம்எஸும் வந்து விழுற மாதிரி ஆல்ரெடி தி பாஸ்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ டு வேக் அப் அண்ட் இட் என்டர்ஸ் ஒன்லி த்ரூ ஐ ஃபீலிங் த ஃபவுண்டேஷனல் ஃபீலிங் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கிவன் அரைசல் பை த ஐ ஃபீலிங் அதாவது நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும் அந்த நான் வந்து ஆழ்ந்த விளக்கத்தில் இல்லை இங்கே நான் வந்து கௌரி சங்கர் அவங்க பேரு ஆமா கௌரி சங்கர்னுடைய அத்தனை முதல் நாள் விட்ட இடம் வரைக்கும் என்னென்னலாம் அண்டர்ஸ்டாண்டிங் அறிதல் தெரிதல் புரிதல் அனுபவித்தவைகள் அத்தனையும் ஒரே டாட்ல இது வந்து பயாலஜிக்கல் சாப்ட்வேர் which is waking up through you this biological software is called I feeling nanra feeling nanukulla intellect paguthu paguthu vechirukku ellathiyum neenga pathinga elundipinga elundu anga poi adha mudichinnona kuda anga poi adha mudichinnondradhula or anja item vandha kuda adula first edhu pannanondradhu segregate panni vechirukom munadiye correct ah first ah ama prioritize pandrathu appuram endha intensity la anubanam
அந்த அந்த கதாபாத்திரம் உங்களுக்கு நீங்க ஃபேஸ் பண்ண போற கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு நீங்க முகபாவனையை வச்சுக்கணும், இந்த கதாபாத்திரத்துக்கு எவ்வளவு சப்மிசிவா போகணும், இதுக்கு எவ்வளவு அக்ரெசிவா போகணும், இதுக்கு மீடியம் டோனா போகணும் அப்படின்றது வரைக்கும் எல்லாம் பயாலஜிக்கல் லைஃப் மாதிரி ஃபீலிங்ஸ் ஆர் ஆல் எமர்ஜிங் ஃப்ரம் யூ த்ரூ யுவர் ஐ ஃபீலிங். இதை வந்து அவர் இந்த ஐ ஃபீலிங்க்கு ஒரு லோக்கல் ஸ்டாண்டிங் இருக்கா ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்னு பாக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. இங்க உலகத்திலயும் இது வந்து உணர்த்தப்படல ஆன்மீகமா. உடனே என்ன பண்றாங்க, அதை ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. ஒரு வேலை முடியல ஒண்ணு, நீ வந்து ஒண்ணு பண்ணு, அந்த பெரிய தலையை போய் பாரு, அவருக்கு ஏதானும் லஞ்சம் கொடு. அவராலையும் முடியலன்னா, இது உடம்பு சரியில்லாத விஷயம் ஆகி போச்சுன்னா என்ன ஆயிடும், ஒரு 5 லட்சம் ஒரு அர்ச்சனை பண்றேன்னு வேண்டிக்கோ அப்படின்னு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் ஒருத்தர் சொல்றாங்க. புரியுதுங்களா? ஆல் சப்ஸ்டிடியூஷன்ஸ் பட் நோ ஒன் ஆன்சர்ஸ். The very origin of everything is this I feeling, and this moment to moment it is carrying the dead past and it is projecting into the future through present. உங்களுடைய இந்த நிமிஷம் மூலமாக நீங்க உங்களுடைய ஃபியூச்சரை கூட நீங்க அதுல விதைச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல. ஆமா, அதை விட்டுட்டு நீங்க விலகிறது இல்லைல்ல. இந்த ஐயையே பார்க்க வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு உணர்ந்தவர் சொல்லி கொடுக்கறது, அதுதான் ஞானம். இத இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. சொல்லுங்க. புரியுதுங்களா? ஒரு ப்ரோக்ராம் இல்ல, நீங்க அதை அப்படியே கன்சீவ் பண்றதுக்கு. யூ ஆர் லுக்கிங் அட் இட் whether a Gauri Shankar who wants to have this done today, what is that kind of feeling and where is it coming from, who is holding that feeling, yaarukku and ai yaar vandu idu mudichu avanum nu or compulsion oda veriyoda irukan avanukku enna unma yenna idu vandu with reference to deep sleep yen pa anga aale illa inga yenda ulla idu mudichu avanum nra idu past la irundirundhadana anga varamudiyum unga biological odambile பயாலஜிக்கல் மனத்துல பயாலஜிக்கல் இன்டலெக்ட்ல பயாலஜிக்கல் ஐ வருமா? பயாலஜிக்கல் ஐ எல்லாமே பயாலஜிக்கல் மூவ்மெண்ட் இன் கான்சியஸ்னஸ் எல்லாமே ஜட பொருட்கள், மூவ்மெண்ட் இன் எனர்ஜியா, தே டோன்ட் ஹாவ் எனி ட்ரூத் இன் தம், அவைகள் கிட்ட உண்மையே இல்லை. அதனால்தான் நான்ல உண்மையே இல்லை. அதனால்தான் லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் வித் த காஸ்மஸ் ஐ மைண்ட் பாடி தி லைஃப் everything vanishes during deep sleep for the whole of the cosmos. illa appo thoopa dhyanam solla mudiyungala? ama actually apparent ah adu dhyana nilai. seri, yaarukku dhyana nilai? ungala maari manidargalukku dhaan, nammala maari manidargalukku dhaan adu dhyana nilai. neenga kelvi kekkireengala po? ama ipo neenga edha pathi kelvi kekkireenga? adu dhyana nilai. appadina idu enna nilai? anjana nilai. adai ariyamal neengal oyamal thodandu kondirundirgalanal அஞ்ஞானத்தினால் நீங்களே உங்களை மறைத்துக் கொள்வீர்கள். நீங்க உங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் மட்டும் நடக்கல, செல்ஃப் இன்குயரி மட்டும் நடக்கல. செல்ஃப்னா என்ன, நானுனா என்ன, யார் இது, ஏன் இப்படி பரபரக்கிற அப்படின்னு உங்க வேகத்தை நீங்களா எதிர்கொள்ளல. கேள்வி கேட்டு பார்த்து உங்க இன்னர் ரெல்ம் பூராத்தையும் நீங்க பாக்குறதுக்கு தான் இவங்க என்ன சொல்றாங்க அழகா, உள்ள பாரு உள்ள கடை.